சர்வலோக மகேஸ்வரனாகிய எம்பெருமானே, நாங்கள் தர்மம் காக்க பாடுபடுகின்றவரும் துன்பப்படுகின்றவர்களுக்கு உதவி செய்கின்றவரும் உன்னை நோக்கி முன்னேறுகிறோம் என்றும், அப்பொழுது மட்டுமே உன்னுடைய அருளுக்கு பாத்திரமாகிறோம் என்றும் உண்மையாகவே உணர்கிறோம். அந்த நிலையடைய எம்பெருமானே, உன்னை நாங்கள் சரணாக அடைகின்றோம். ஹரி ஓம். பெரியவர்கள், சென்ற தினம் நாம் பகவான் சொன்ன பகவத்கீதையிலிருந்து 2வது அத்தியாயம் 25வது ஸ்லோகத்தை பார்க்க போகின்றோம். அதைத் தொடர்ந்து இன்னும் 2 ஸ்லோகங்களை நாம் இந்த நாள் நிகழ்ச்சியிலே நாம் பார்க்க முடியும் என்று நம்புகின்றேன். அவிகாரியோயம் உச்சதே தஸ்மாத் ஏவம் விஜித்வைனம் நேரசோஷ்யதும் அர்ஹதி. பிரித்து சொல்றேன். அவ்யக்த அயம், அசிந்திய அயம், அவிகாரிய அயம் உச்சதே தஸ்மாத் ஏவம் விதித்வா ஏனம் ந அனுசோஷிதும் அர்ஹசி. பகவத்கீதையை படிக்க விரும்புகின்ற பெரியோர்கள் அந்த புத்தகத்தை எடுத்து வைத்துக் கொண்டு நான் இப்படி பிரித்து சொல்லுகின்ற போது நீங்களும் சொல்லி பார்த்தீர்கள் சொன்னால் அதை வாசிப்பது உங்களுக்கு எளிதாக வரும். அவ்யக்த அயம், அயம் என்றால் ஆன்மா, அந்த இறைவன் நம்மிடத்தில் இருக்கின்ற இறைவன், அந்த இறைவன் அவ்யக்தம். வியக்தம் என்ன? நம்முடைய புலன்களுக்கு எட்டுவது வியக்தம் என்று பெயர். மலையாளத்துல சாதாரணமா சொல்லுவாங்க, அதை ஒரு ஆள் போறான்னு சொல்றது மலையாளத்துல, அது ஒரு வியக்தி போகுதுன்னு சொல்லுவாங்க. வியக்தி என்றால் உன்னால் பார்க்கக்கூடிய ஒரு உருவம், உன்னால் கேட்டு ஸ்பரிசித்து அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு உருவம் போகிறது பார். வியக்தம் என்றால் உன் புலன்களுக்கு எட்டுகின்ற, புலன்களால் ஸ்பரிசிக்கக்கூடிய ஒரு உருவம் என்று பெயர். ஆனால் அயம், இந்த ஆன்மா இருக்கிறது, அது அவ்யக்தம், உன்னுடைய புலன்களுக்கு எட்டாத ஒன்று, புலன்களால் ஸ்பரிசிக்க முடியாத ஒன்று. யூ கேனாட் காம்ப்ரஹெண்ட் தி ஆல்மைட்டி காட் வித் யுவர் ஓன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் பெர்செப்ஷன். உன்னுடைய சக்திக்குட்பட்டு இந்த இயற்கையினால் உருவாக்கப்பட்டிருக்கின்ற இந்த க்ஷேத்ரம் என்று சொல்லுகின்ற இந்த பொருட்களால், புலன்களால், அந்த க்ஷேத்ரஜ்ஞன் என்று சொல்லுகின்ற இறைவனை நீ வந்து கண்டுபிடிக்க முடியாது, அவ்யக்தம், பார்க்க முடியாது. அச்சிந்திய அயம், சிந்தனைக்கும் எட்டாதவன், சிந்திக்க முடியாது. இறைவன் எப்படி இருப்பான் என்பதை உன்னால் சிந்திக்கவே முடியாது. அச்சிந்தியா, சிந்தனைக்கு எட்டாதவன், சிந்தனைக்கு எட்டாதவன் என்று சொல்கின்ற போது, அப்புறம் சிந்தனைக்கும் எட்டலன்னா ஒரு மனுஷன் எப்படிதான் கடவுளை கண்டுபிடிப்பான்? கடவுள் இருக்கிறார் நம்ம எப்படி ஒத்துக்க முடியும்? இறைவன் என்று ஒருவர் இருக்கிறார் என்பதை சிந்தனையிலையும் கண்டுபிடிக்க முடியுமா? என்ன அர்த்தம் அப்படி சொன்னால், பெரியவர்கள் இதற்கு ஒரு விளக்கம் சொல்லுகிறார்கள், அற்புதமான விளக்கத்தை சொல்லுகின்றார்கள். சிந்தனை என்று சொல்லுவது மனிதனுடைய பல்வேறு நிலைகளில் இந்த சிந்தனையுடைய சக்திகளும் கூர்மைகளும் மாறுகின்றன. இப்போ ஒரு நல்ல முழு சந்திரம் நிலா ஒழுகின்ற இரவில் காற்றே இல்லை, எங்கும் அமைதி நிலவுகிறது. ஒரு அழகான ஒரு நீர்நிலை, ஒரு தடாகம், ஒரு குளம் இருக்கிறது. அந்த குளத்துல அந்த சந்திரனுடைய ஒளி பிரதிபமும் அழகாக தெரிகின்றது. எந்த அலையும் இல்லை, எந்த அசையும் இல்லை காற்று இல்லாததுனால. அப்ப வானத்தில் ஒளிர்கின்ற அந்த நிலாவினுடைய முழு உருவமும் அசைவு இல்லாமல் முழுக்க முழுக்க அந்த நீர்நிலையில் தெரியும். இதுவே ஒரு லேச ஒரு காற்று அடிக்குதுன்னு வச்சுங்க, இல்ல நீங்க ஒரு சின்ன கல்லை தூக்கி அந்த தண்ணி கூட போடுறீங்கன்னு வச்சுங்க, அது வந்து அலைகளை உருவாக்கும். இது கிரியேட் ரிப்பிள்ஸ். அந்த அலைகள் தண்ணீரில் போகின்ற போது தண்ணீரில் தெரிந்து கொண்டிருக்கின்ற அந்த நிலாவினுடைய உருவம் அசையும், ஆடும், கரைந்து போய்விடும். ஆக அந்த நீர் அமைதியாக சமநிலையில் இருந்து கொண்டிருக்கின்ற போது முழுவதுமாக சந்திரனுடைய பிம்பம் அங்கே தெரிந்தது. ஆனால் அந்த நீர்நிலையில் சலனம் உண்டாகின்ற போது அந்த சந்திரனுடைய பிம்பம் கரைந்து விடுகிறது. உண்மையிலேயே நம்முடைய மனம் இருக்கிறதே, நம்முடைய சிந்தனை இருக்கிறதே,
இது இந்த நீர்நிலையை போன்றது. கலைந்து கொண்டிருக்கின்ற அசைந்து கொண்டிருக்கின்ற அலைகளாக அடித்துக் கொண்டிருக்கின்ற அந்த நீர்நிலையில ஆகாயத்தில் இருக்கின்ற சந்திரன் எப்படி முழுமையாக பார்க்க முடியாதோ, அதே போல நம்முடைய சிந்தனைகளில் சலனம் இருந்து கொண்டிருக்கின்ற போது, அசைவு இருந்து கொண்டிருக்கின்ற போது, நம்முடைய எண்ணங்கள் பல்வேறு எண்ணங்கள் தோன்றி தோன்றி மறைந்து கொள்ளுகின்ற அந்த அலைகள் தோன்றிக் கொண்டிருக்கின்ற போது, இறைவன் என்கின்ற வாழ்ந்து சந்திரன் உங்களுடைய மனம் சொல்லுகின்ற அந்த நீரிலே தோன்ற மாட்டான். மனதை அந்த நீர்நிலை எப்படி சமநிலையோடு அமைதியோடு இருக்கின்ற போது இறைவன் தோன்றினார்கள், சந்திரன் தோன்றியதும் அதை போன்ற நிலைமையில் உங்களுடைய மனதை நீங்கள் வைக்க முடியுமானால் இறைவன் உங்களுடைய மனதிலே தோன்றுவான், மனதிலே பார்க்க முடியும் என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். உண்மையிலேயே இறைவனை உணர்ந்தவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் இறைவனாகவே ஆகிவிட்டவன், மனிதனாக பிறந்து இறைவனாக ஆகிவிட்டவன், இறைநிலைக்கு உயர்ந்தவன். அவன் சொல்லுகின்றான், உபரிடம் முனிகர்களும் ரிஷிகளும் கூட சொல்லியிருக்கிறார்கள், ஏன் இன்றைய காலகட்டத்தில் நம்மோடு வாழ்ந்திருக்கின்ற வாழ்ந்த மாபெரும் ஞானிகளும் கூட, ரமண மகரிஷி, ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சர், சுவாமி விவேகானந்தர், ஐயா வைகுண்டர், நம்முடைய இவர்களெல்லாம் கூட அதே ஞான நிலைக்கு சென்று நம்முடைய மனதில் சலனமற்ற நிலையை உருவாக்கி அந்த சலனமற்ற மனதில் இறைவனை தரிசித்தவர்கள். அவர்கள் சொன்னதுதான் பகவத்கிரி, அவர்கள் சொன்னதுதான் உபரிடதங்கள். ஆகவே அவர்கள் உணர்ந்து உண்மையை உணர்ந்து சொல்லிய காரணத்தினாலே நம்முடைய சிந்தனை கேட்டவில்லை. அவர்களும் கூட சாதாரணமாக இருக்கின்ற விழிப்பு நிலையில் இருக்கின்ற ஜாகிரதாவஸ்தையிலிருந்து இறைவனை கண்டுகொள்ளவில்லை. இந்த விழிப்பு நிலையிலிருந்து சுபராவஸ்தை என்று சொல்லுகின்ற தூக்க நிலைக்கு சென்று, அங்கே இருந்து ஆழ்ந்த தூக்கம் என்று சொல்லுகின்ற சுசூக்கி நிலைக்கு சென்று, சுசூக்கி நிலையில் சமாதியை அடைந்த போதுதான் அவருடைய மனம் ஒடுங்குகின்றது. மனம் ஒடுங்கிய நிலையில், மனம் சிந்தனையற்ற நிலையில், பிளாங்க் மைண்ட் ஸ்டேஜ் என்று சொல்லுகிறார்கள், அந்த சிந்தனையற்ற நிலையில் மனம் அடைகின்ற போது அதுதான் அசைவில்லாத இருக்கின்ற அந்த நீர்நிலை ஓர் நிலை. அப்பொழுது இறைவன் உனக்கு தோன்றுகின்றான். புத்தி விருத்தி, விருத்தியடைந்த புத்தி, விழிப்படைந்த புத்தி, விழிப்படைந்த அறிவு என்று அந்த நிலையை சொல்கிறார்கள். அந்த நிலைக்கு செல்கின்ற போது உங்களுக்கு இறைவன் தெரிகிறான், இந்த உலகம் தெரிகிறது. அப்பொழுதுதான் உங்களுக்கு எது போற்று எது பூதம் என்று பகுத்தறிகின்ற உங்களுடைய தன்மை உங்களுக்கு தோன்றுகிறது. இந்த உலகம் வெறும் பூதம்தான், உண்மையான கோஸ்டாக இருக்கிறவன் இறைவன் தான் என்று அந்த ஞானிகள் இந்த உலகத்தை பார்க்காமல் உலகத்தில் முழுமையாக இருந்து கொண்டிருக்கின்ற இறைவனை அவர்கள் பார்க்கின்றார்கள். இதுதான் அச்சிங்கியம் என்று நமக்கு சிந்தனை கேட்காதவனாக இருக்கின்ற அந்த இறைவன் விருத்தியடைந்த புத்தியில், விழிப்படைந்த புத்தியில் இருக்கின்ற ஞானிகளுக்கு அவன் எட்டுகின்றவனாக இருக்கிறான் என்பதனாலேயே தான் அச்சிங்கிய ரூபகா என்று இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டது. அவ்யக்தோயம் அச்சிங்கியோயம் அபிகாரியோயம், இறைவன் விகாரமற்றவன், அபிகாரியோயம் விகாரமற்றவன், இறைவன் விகாரமற்றவன் தான், மாற்றம் இல்லாதவன், மாறுதல் இல்லாதவன். இப்ப நீங்க பால் இருக்கீங்க, பாலை காய்ச்சி உரைக்கு வச்சீங்கன்னா தயிர் ஆயிடும். அப்ப அந்த பால் வந்து பாலாக இருக்கல, இப்ப தயிராக மாறிவிட்டது. தயிரிலிருந்து வெண்ணையை நீங்கள் தனித்து எடுத்து கடைந்தால் அது மோராக மாறிவிடுகிறது. ஆக ஒரே பால் தயிராகவும் வெண்ணையாகவும் மோராகவும் மாறுகிறது. இந்த உலகத்தில் இருக்கின்ற பெருப்பொருள், இந்த உலகத்தில் இருக்கின்ற கேத்திரம் என்று சொல்லுகின்ற ஜடவஸ்துக்கள் எதுவாக இருந்தாலும் அவை மாறுகின்ற தன்மையுடையவை. நேற்று இருப்பதை போல இன்று இருப்பதில்லை, இன்று இருப்பதை போல நாளை இருப்பதில்லை. நம்முடைய உடம்பிலே கூட விஞ்ஞானிகள், மிகச்சிறந்த அறிவாளிகள் சொல்லுகிறார்கள், ஒரு வினாடிக்கு முன்னால் இருந்த நீ ஒரு வினாடிக்கு பின்னால் இருப்பதில்லை. ஏனென்று சொன்னால் அந்த ஒரு வினாடி நேரத்திற்குள்ளாகவே உங்களுடைய உடம்பில் கோடிக்கணக்கான செல்கள், அணுக்கள் செத்துவிடுகின்றன, கோடிக்கணக்கான புதிய செல்கள் உருவாகி விடுகின்றன. ஒரு ஆறு இருக்கிறது, ஆயிரம் ஆண்டுகளாக இந்த ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது என்று நாம் சொல்லிவிடுகிறோம். ஆனால் நேற்று ஓடிய ஆறு இன்று இருக்கிறதா இல்லை. நேற்று ஓடிய நீர் வேறு, இன்று ஓடுகின்ற நீர் வேறு, நாளை ஓடப்போகின்ற நீர் வேறு,
நேற்று இருந்த கரை வேறு, இன்று இருக்கின்ற கரை வேறு, நாளை இருக்க போகின்ற கரை வேறு. ஆக ஒன்றுக்கொன்று இந்த உலகப் பொருட்கள் அனைத்தும் மாறிக்கொண்டே இருக்கின்றன. மாறிக்கொண்டே இருக்கின்ற இந்த உலகம் நிரந்தரமானதல்ல, அது எதுவுமே நிரந்தரமாக இருக்க முடியாது. மாறுகின்ற எந்த ஒரு வஸ்துவாக இருந்தாலும் அது அழிந்து போய்விடும். அழிந்து உண்மையில சொல்ல போனா இறைவனுக்கு நாம தான் இலக்கணத்தை வகுத்திருக்கிறோம். இறைவன் எப்படி இருக்கக்கூடும் என்று நம்முடைய கற்பனையில் எட்டிய ஒரு வகையில் தான் நாம் அந்த இறைவனுக்கு உண்டான வடிவத்தை வகுத்திருக்கின்றோம். மாபெரும் ஞானிகள் தம்முடைய அறிவின் எல்லையில் சென்று புத்தி விருத்தி விருத்தியடைந்த புத்தியில் இறைவனை பார்த்தார்கள் என்று சொல்வதை கூட அவர்கள் எந்த உருவத்தில் இறைவனை பார்க்க வேண்டும் என்று விரும்பினார்களோ அந்த உருவத்தில் இறைவனை பார்த்தார்கள். எந்த உருவத்தில் வேண்டுமானாலும் இறைவனை பார்க்க வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கிறார்கள். இவர்கள் பார்ப்பதற்காக அறிந்து கொள்வதற்காக இறைவன் அந்த உருவத்தில் இருந்தான் என்பது அல்ல, இவர்களுக்கு இறைவனை அப்படி நினைக்க தோன்றியது. ஆக இறைவன் இப்படித்தான் இருந்தான் என்ற ஒரு வரையறை இல்லவே இல்லை. இறைவன் இப்படித்தான் இருந்தான் என்ற ஒரு வரையறை வந்து விடுமானால் நம்முடைய கற்பனைக்கு உள்ளே அவன் வந்து மாட்டிக்கொண்டான் என்று சொன்னால் இறைவன் எல்லை உடையவனாக ஆகிவிடுவான். இறைவன் எல்லை உடையவனாக ஆனால் ஒரு வரையறைக்கு உட்பட்டவனாக ஆகிவிட்டான் என்று சொன்னார் அவன் உங்களை என்னையும் போல ஒரு கட்டுப்பாடு உள்ளவனாக ஆகிவிடுவான். இந்த அன்னசதாசனங்கள் அனைத்தையும் ஆக்கி காற்று அழிக்கின்ற சக்தி உடைத்த எல்லையில்லாத பரம்பரவளாக அவன் இருக்க முடியாது. ஒரு உருவம் உடையவனாக இருக்கின்றவன் அந்த உருவம் மாறிவிடுகிறது. இன்று ஒரு உருவம் இருக்கிறது, நாளைக்கு இன்னொரு உருவம் மாறிவிடுகிறது, இருக்கின்ற உருவம் மறைந்து போய்விடுகிறது, இறந்து போன பிறகு அந்த உருவமே பூமியில் மண்ணோடு மண்ணாக கலந்து விடுகிறது. ஆக உருவம் இருந்தாலும் சரி, ஒரு வடிவம் இருந்தாலும் சரி, ஒரு எல்லை இருந்தாலும் சரி, அவன் இறைவனாக ஆக மாட்டான். நம்முடைய சிந்தனை என்று சொல்லுவது அந்த சிந்தனையை செய்வதே இறைவன் தான், ஆன்மாதான். ஜீவான்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசம் கிடையாது. நான் ஜீவான்மா என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்ற வகையிலும் நாம் ஜீவான்மா, நான் தான் பரமாத்மா என்று நினைக்கின்ற போது நாம் பரமாத்மாவாக மாறிவிடுகிறோம். ஜீவான்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை. உண்மையிலே ஜீவான்மா என்பது ஒன்று கிடையாது, இருப்பது பரமாத்மா தான். ஆனால் நம்முடைய அறியாமையினால் நம்மை ஜீவான்மா என்று கருதிக்கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே நாம் நம்மை ஜீவான்மா என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். சிந்திக்க முடியாதவன் இறைவன் என்று சொன்னால் அந்த சிந்தனையை கொடுப்பதே இறைவன் தானே. சிந்தனையை கொடுப்பதே இறைவன். சிந்தனைக்கு ஆதாரமாக இருக்கின்றவனே இறைவன் என்று சொல்கின்ற போது உன்னுடைய சிந்தனை என்னுடைய சிந்தனையினால் இந்த சிந்தனைக்கு ஆதாரமாக இருக்கின்றவனை எப்படி நீ கண்டுகொள்ள முடியும்? கம்ப்யூட்டருக்கு இன்னைக்கு ரோபோஸ் நிறைய செய்து வச்சிருக்கிறாங்க. எவ்வளவுதான் கம்ப்யூட்டராக ரோபோவா இருந்து சுயமாக சிந்திக்கின்ற சக்தி உடைந்த ரோபோக்களை நீங்கள் படைத்திருக்கிறார்கள் என்று சொன்னாலும் கூட அது மனிதனுடைய அறிவிலும் மனிதனுடைய சிந்தனையிலும் தோன்றியவைகள் தான். இவற்றையெல்லாம் இவன் அந்த ரோபோக்களை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறானோ அதை தான் செயல்படும். அந்த ரோபோ ஒரு நாளும் ரோபோவை உருவாக்கிய மனிதனாக மாறிவிட முடியாது. அதே போல இந்த உலகம் ஒரு நாளும் உலகத்தை உருவாக்கிய இறைவனாக மாறிவிட முடியாது. உலகத்தை உருவாக்கிய இறைவனாக நான் இருக்கிறேன் என்பதை அவன் அறிந்து கொள்ளுகின்ற போது அவனுக்கு இந்த உலகம் இருக்காது, உலகம் அறிந்துவிடும். பரம்பொருள் மட்டுமே இருப்பான். தன்னைத்தானே அவன் பரம்பொருள் என்று புரிந்து கொள்ளுகின்ற அந்த நேரம் அவனுக்கு ஞானம் பிறக்கின்ற நேரமாக வரும். இந்த உலகத்தில் நமக்கு இன்பம் இருக்கிறது, துன்பம் இருக்கிறது. ஆனால் ஆன்மா என்று வருகின்ற போது, முழு ஞானம் அடைந்த ஜீவன் முக்தர்கள் என்று வருகின்ற போது, அதாவது இறைநிலையில் நாம் அடைகின்ற போது அவர்களுக்கு இன்பமும் இல்லை துன்பமும் இல்லை. இன்பமும் துன்பமும்
இந்த உலக பொருட்களால் தான் உண்டாக்கப்படுகின்றன. இந்த உலக பொருட்களால் இறைவனுக்கு இன்பத்தையோ துன்பத்தையோ உண்டாக்க முடியும் என்று சொன்னால் அவன் இந்த உலக பொருட்களால் பாதிக்கப்படுகிறான் என்று அர்த்தமாகிவிடும். அப்படியெல்லாம் உலக பொருட்களால் பாதிக்கப்படுகின்றவனாக நாம் இறைவனை படைத்தால் அவன் இறைவனை இறைவனாக இருக்க முடியாது. இறைவனுடைய இலக்கணத்திலிருந்து வெளியவனாகத்தான் ஆக முடியும். இறைவனை இந்த உலக பொருட்களால் பாதிக்க வைக்க முடியாது. நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் கடவுளிடம் போய் நாம் முறையிட்டால் நமக்கு வேண்டியதை எல்லாம் இறைவன் கொடுப்பார் என்று. பல்வேறு மதாச்சாரியார்களும் அப்படித்தான் பல்வேறு வகையை சொல்லி இருக்கிறார்கள். பக்தி மார்க்கத்தில் செல்லுகின்றவர்கள், பல்வேறு மார்க்கத்திலே செல்லுகின்றவர்கள் உங்களுக்கு வேண்டிய இன்பங்களை கொடுப்பதற்கு இறைவன் தயாராக இருக்கிறான் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பெரியவர்களே, பகவத்கீதை மிகவும் ஆழமாக ஆணித்தரமாக அற்புதமாக சொல்கிறது. இந்த உலகத்தில் உண்டாகின்ற இன்பமும் துன்பமும் இந்த உலக பொருட்களால் மட்டுமே உண்டாகுமே தவிர இந்த உலகம் இறைவனால் படைக்கப்பட்டது. இறைவனில் உருவாக்கப்பட்ட நியதிகள் இறைவனால் படைக்கப்பட்டவை, நேச்சுரல் லாஸ். இதையெல்லாம் இறைவனுடைய சக்திக்கு உட்பட்டவை. இந்த இறைவனுடைய சக்திக்கு உட்பட்ட அந்த இயற்கையில் உனக்கு இன்பமும் துன்பமும் உண்டாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அது இந்த இயற்கையுடைய சட்டத்திட்டங்களை புரிந்து கொண்டு உனக்கு என்ன தேவையோ அதை பெறுவதற்கு தேவையான செயலினை செய்கின்ற போது உனக்கு அதன் மூலம் இன்பமும் துன்பமும் வந்து சேருமே தவிர இதற்கு இறைவன் வந்து உனக்கு குறுக்கே நிற்க மாட்டான். அது உனக்கு வந்து உதவி செய்ய ஓடோடி வந்துவிட மாட்டான். தயவுசெய்து ஒரு வினாடி நேரம் கற்பனை செய்து பாருங்கள். நாம் இறைவனம் சென்று இறைவா நான் வரிசையில கொஞ்சம் மோசமாக தான் எழுதியிருக்கிறேன், ஆனா என்ன பாசாக்கி விட்டுரு அவர் சரி ஒருவன் கேட்கிறான் வைத்துக் கொள்ளுங்கள். நான் 108 தேங்காய் உடைக்கிறேன் இல்ல 1008 தேங்காய் உடைக்கிறேன் என்ன கொஞ்சம் பாசாக்கி விட்டுரு அப்படி சொல்லி தினசரி கோயில சுத்தி வந்தா அந்த இறைவன் அவனை பாசாக்கி விட்டுருவான. அப்படியே அவனை பாசாக்கி விட்டுட்டு வச்சுங்க அவன் இறைவனாக இருக்க முடியுமா? லஞ்சம் வாங்கிட்டு அவனை பாசாக்கி விட்டுறதாக ஆகாதா? இவன் பாசாக வேண்டும் என்று சொன்னால் இவன் பரீட்சை எழுதிய விதத்திலிருந்துதான் இவன் பாசாக வேண்டும். அவர்கள் மாற்று போடுகின்ற வாத்தியாருக்கு லஞ்சம் கொடுத்து பாசாக வேண்டும். இதை கடவுள் வந்து தடையிட்டான் வச்சுங்க அப்ப நல்ல ஒருவனுக்கு கடவுள் என்ன செய்வான்? உலகத்தில் இருக்கின்ற மாறுதல்கள் பாசாவது செயலாவது இன்பமாக இருப்பது துன்பமாக இருப்பது அத்தனையும் இந்த பிரபஞ்சத்தில் சேற்றம் என்று சொல்லுகின்ற இந்த உலகத்திலேயே உண்டாகின்ற விஷயங்களை தவிர இவற்றால் இறைவன் எப்படி பாதிக்கப்படாமல் இருக்கிறானோ அதே போல இறைவன் இவற்றை பாதிக்கப்பட வைக்க மாட்டான். அதனால்தான் இறைவன் சச்சித் ஆனந்தமாக இருக்கிறான் என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இறைவன் இன்பமயமானவன், ஆனந்தமயமானவன். ஆனந்தம் என்றால் அதற்கு இறைவன் என்று பொருள். ஆனந்தமே இறைவன், சச்சித் ஆனந்தம். ஆனந்தத்திற்கு தான் இறைவன் என்று பொருள். அந்த ஆனந்தம் இந்த உலக பொருட்களால் அடையக்கூடிய ஆனந்தம் அல்ல. உலகத்தில் உள்ள எந்த ஒரு சந்திர மண்டலத்துக்கே நம்ம போயிட்டோம், ரொம்ப ஆனந்தம், ரொம்ப சந்தோஷத்துல மூழ்கி போயிட்டோமா? நாம ஏதோ சந்திர மண்டலத்துல முதல் மனிதன் காலடி எடுத்து வைத்த போது உலகம் முழுவதும் குதூகலத்தில் ஆழ்ந்தது உண்மைதான். ஆனா அந்த குதூகலம் எத்தனை நாள் இருந்தது? இன்னைக்கு இருந்துட்டு இருக்க இல்லை. ஒரு இடத்துல வராந்திரமாக இருக்கிறது, காடு போல் இருக்கிறது, தண்ணீரே இல்லை. ஆஹா, இந்த இடத்துல மட்டும் எங்கேயாவது ஒரு அணை கட்டி அந்த அணையிலிருந்து தண்ணீர் இந்த இடத்துக்கு கொண்டு வருவதாக இருந்தால் இவ்வளவு வராந்திரமாக வறண்டு கிடக்கின்ற இந்த பூமியெல்லாம் பயிராகிடுமே, செழி தோன்றிவிடுமே. எவ்வளவு நெல், எவ்வளவு கோதுமை விளைய வைக்கலாம், எவ்வளவு தென்னமரம் விளைய வைக்கலாம், அப்படிலாம் நம்ம நினைக்கிறோம். மனிதனுடைய முயற்சியில அப்படியே ஒரு நிலைமை வந்து எங்கோ இருந்த ஒரு பெரிய அணையிலிருந்து நிறைய வெள்ளத்தை பெரிய கிணறு வழியாக அந்த வறண்ட பாலைவன பகுதி கொண்டு வந்து பயிரிட்டு வச்சுங்க நல்லாதான் இருக்கும். வராந்திரமாக இருந்த பூமி பயிர் பச்சையோடு இருப்பதை பார்ப்பது சந்தோஷமாக தான் இருக்கும். எத்தனை நாளைக்கு அந்த சந்தோஷம்? ஒரு நாள் அந்த கிணறுல தண்ணி வரல வச்சுங்க, கேள்வி கிணறு இப்படி ஆகிப்போச்சு.
திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம், காதலியை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். சாதாரண ஆசையா? வெறிவிடித்த ஆசையாக இருக்கிறது. திருமணம் நடந்து விடுகிறது. திருமணம் நடந்தவுடன் சிறிது நாள் சந்தோஷம்தான், கொஞ்ச நாள் சந்தோஷம்தான், ஏன் சில ஆண்டுகள் கூட சந்தோஷமாகத்தான் இருக்கிறது. ஆனால் அந்த சந்தோஷம் நிரந்தரமாக இருக்கிறதா? கடைசி வரைக்கும் இருக்கிறதா? சில குடும்பங்களில் இந்த சந்தோஷம் நிரந்தரமாக கடைசி வரை நீடிக்குமானால் அந்த குடும்பம் உண்மையிலேயே திடீர்மான குடும்பம் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். ஆனால் நாம் பார்க்கின்ற 90% குடும்பங்களில் எவ்வளவோ இன்பகரமாக துவங்கி அந்த வாழ்க்கை துன்பத்தில் முடிந்துவிடவில்லையா? எண்ணி பாருங்கள், சத்ரபதி சிவாஜி சிறந்து சாம்ராஜ்யம் உருவாக்குவதற்காக ஏறக்குறைய 30 குதிரையிலேயே அவர் வாழ்ந்திருந்தார் என்று சரித்திராசிரியர்கள் சொல்கிறார்கள். ஆனாலும் கூட அவருடைய சாம்ராஜ்யம் உருவாக்கிய பிறகு அவருக்கு சாம்ராஜ்யம் என்று ஒரு மகன் தோன்றி இவர் உருவாக்கிய சாம்ராஜ்யத்தையே கெடுத்து குட்டிச்சுவராக்குகின்ற முயற்சியில் ஈடுபட்டான். கடைசி காலத்தில் சிவாஜி மரணப்படுக்கையில் இருக்கின்ற போது அவர் உருவாக்கிய சாம்ராஜ்யம் அவர் கண்முன்னாலேயே அவுரங்கசீப்பினால் இடித்து உடைத்து தரைமுட்டாளாக்கப்பட்டது. அவருடைய வாழ்க்கையின் கடைசி காலம் எவ்வளவு கொடூரமானதாக சங்கடமானதாக அமைந்திருந்தது என்பதை நீங்கள் நினைத்து பாருங்கள். பிற்காலத்தில் சாம்ராஜியனுடைய தம்பி என்று சொல்கின்ற சத்ரபதி சிவாஜியினுடைய இன்னொரு மனைவியுடைய மகன் என்று சொல்கின்ற அவர் வந்து அந்த ஹைந்தவி சாம்ராஜ்யத்தை மறுபடியும் உருவாக்கி காட்டினார். பாகிஸ்தான் வரையிலும் ராஜ்ய சாம்ராஜ்யம் தன்னுடைய எல்லைகளை தகர்த்தியது என்பதெல்லாம் சின்னார் வந்த சரித்திரம். ஆனாலும் கூட எவ்வளவோ உச்சத்தை எட்டிய சிவாஜி கூட வாழ்க்கையின் கடைசி காலத்தில் மரண காலத்தில் துன்பமாக அவர் சென்றடைய வேண்டிய நிர்பந்தம்தான் ஏற்பட்டது. இந்தியாவுக்கு சுதந்திரம் வேண்டும், சுதந்திரம் கிடைத்தால் ஆகா எப்படி இருக்கும், எல்லாமே மாறிவிடும், எல்லாமே சந்தோஷம்தான், எல்லாமே இன்பம்தான் என்று அத்தனை பேரும் நினைத்தோம். மகாத்மா காந்தி அதற்காக பாடுபட்டதாக சொல்கிறார்கள். இதில் எத்தனையோ 1000 மாவீரர்கள் சுதந்திர போராட்டத்தில் தன்னுடைய உயிரை மாய்த்தார்கள், பொருள்களை செலவழித்தார்கள், துன்பத்தை ஏற்றார்கள். காந்தி இந்த நாட்டுக்கு தொழிலை வாங்கி கொடுத்தார் என்று சொல்லுகின்ற அந்த பெருமையை பெற்றார். ஆனாலும் சுதந்திரம் உண்மையில் வந்தபோது காந்தி சந்தோஷமாக இருந்தாரா? எங்கு பார்த்தாலும் கொலை, எங்கு பார்த்தாலும் கொள்ளை கற்பழிப்பு, ஒன்று ரெண்டு பேரா, ஆயிரக்கணக்கிலா, இல்லை லட்சக்கணக்கில், கோடிக்கணக்கில் மக்கள் கொலை செய்யப்பட்டார்கள். பாரத திருமாதா 2 துண்டாக வெட்டி பிழக்கப்பட்ட போது உண்மையிலேயே ஒரு மனிதனுடைய உடம்பு வெட்டப்படுமானால் எப்படி ரத்தம் ஆறாக ஓடுமோ அதை போல இந்த பாரத மாதா 2 வெட்டி பிழக்கப்பட்ட போது ரத்தம் ஆறாக ஓடி கோடிக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டார்கள். ஆக எவ்வளவோ எதிர்பார்ப்போடு செய்த அந்த சுதந்திர போராட்ட காலங்களில் எல்லாம் துன்பத்தை ஏற்றுக் கொண்டிருந்த மாவீரர்களுக்கு சுதந்திரம் வந்த பிறகு கிடைத்தது என்ன மனவேதனைதான். இந்த உலகாயுத பொருட்கள் மீது எந்த பொருளின் மீது நீ ஆசை வைத்தாலும் உனக்கு இன்பம் சிறிதுநாள் இருக்கும், முடிகிறது மனவேதனையில் தான் முடிந்திருக்கிறது. வேடிக்கையாக ஒரு சம்பவத்தை சொல்லுவார்கள். ஒருவன் ஒரு காதலியை ரொம்ப கஷ்டப்பட்டு திருமணம் செய்து கொண்டான். 1 வருஷம் திருமண வாழ்க்கை சந்தோஷமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரு நாள் புருஷனும் பொண்டாட்டியும் சினிமாவுக்கு போறாங்க, ரோட்ல நடந்து போறாங்க சினிமா தியேட்டருக்கு. போகிற போது ரோட்ல இருந்த ஒரு கல்லு அவனுடைய பொண்டாட்டியுடைய காலில் கல்லு வைச்சுதான், காலில் ரத்தம், பெருவரில் நகம் லேசா பேருந்து ரத்தம், புருஷன்காரனுக்கு பயங்கர கோபம், என்ன ரோடு ரோடு கண்ணு போட்டு இருக்காங்க, என்ன ரோடு பராமரிக்கிறாங்க, என்ன ஹைவே இன்ஜினியர் பண்றாங்க,
நீங்க அந்த கல்லு மேல பயங்கர கோபம், வேகமா ஓடி போய் ஒரு பெரிய கல் எடுத்து வந்து அந்த கல்லை உணர்த்தி தூதுவாக்கி சொல்லப்படும். ஆனா ஹீராபாய் வந்துட்டாங்க, ரெண்டு மூணு வருஷம் ஆச்சு, இவர்கள் கொண்டு வந்து குழந்தைகள் பிறந்தது, மறுபடியும் அந்த குழந்தை வந்தாலும் ஒரு நாள் சின்ன போறாங்க, நூறு வருஷம் கழிச்சு அதே மாதிரி ஒரு இடத்துல அந்த பொண்டாட்டி காலில் கல் கட்டுச்சு, ரத்தம் வந்துச்சு. இப்ப புருஷன் என்ன சொல்றான், வச்சு பார்த்து வரக்கூடாது, கல் எனக்கு தெரியுது இல்ல, கல்லுமே முடிவு நிக்கிறிய அப்படின்னு சொல்லி பொண்டாட்டி மேல கோபம் வருது. அவருக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னால கல்வி மேல கோபம் வந்தது, இப்ப வந்து பொண்டாட்டி மேல கோபம் வருது. ஆக இன்பம் என்று நினைத்ததெல்லாம் துன்பமாக மாறுகிறது, துன்பம் என்று நினைத்ததெல்லாம் இன்பமாக மாறுகிறது. இதுதான் உலக வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கையை உண்மையிலேயே எவன் ஒருவன் சரியாக புரிந்து கொள்ளுகின்றானோ, இதுதான் வாழ்க்கை என்பதை எவன் ஒருவன் சரியாக புரிந்து கொள்ளுகின்றானோ, அவனால் இந்த உலகத்தில் இன்பமாக வாழ முடியும், சந்தோஷமாக வாழ முடியும். அவனுக்கு இந்த உலகத்தில் துன்பமே இல்லை. பெரியோர்கள் இந்த கடைசி ஸ்லோகத்தை மறுபடியும் சொல்றேன், அவ்யக்தோயம் அசிந்தியோயம் அவிகாரியோயம் உச்சதே தஸ்மாத் ஏவம் விதித்வயனம் நான் சோசித்து மறுகி தஸ்மாத் ஆகினாரே ஏவம் விதித்வா ஏனம், இது இப்படித்தான் என்று விதித்வா அறிந்து நான் சோசித்து மறுகதி, அதனால வருத்தப்படுவதற்கு உனக்கு ஒன்றுமே இல்லை, நீ வருத்தப்பட வேண்டாம் அர்ஜுனா. போர் என்றால் நாலு பேர் காக்கத்தான் செய்வாங்க, தர்மத்தை காக்கணுங்கிற ஆசை உனக்கு வந்திருக்குல்ல, ஆட்சி ஆசை வந்திருக்குல்ல, அப்ப போர் செய்தான் ஆகணும். இதுதான் உண்மை. தஸ்மா ஏவம் இங்கனமாக விதித்வா அறிந்து ஏனம், இது இப்படித்தான் என்பதை அறிந்து நீ தான் கோஷிதும் அருகசி, நீ வருத்தப்படுவதற்கு தகுதி உடையவன் அல்ல என்று அர்ஜுனனுக்கு எம்பெருமான் ஸ்ரீகிருஷ்ணன் இந்த ஸ்லோகத்தின் வாயிலாக சொல்லுகிறார். பெரியவர்களே மீண்டும் நாம் அடுத்த முறை சந்திப்போம். எத்ர யோகேஸ்வர கிருஷ்ணோ எத்ர பார்த்தோ தான் ஒருத்தார தத்ரா ஸ்ரீ விஜயோ போது துருவானே தீர்ம தீர்மமா.